வெல்கம் டு மைல் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம ஒரு 10 முக்கியமான கொஸ்டின் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே, ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் இந்திய பணியாளர் கழகத்தை 1908 தொடங்கியிருப்பார். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிறதா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் கழகம். இதை 1852 தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கியிருப்பார். தாதாபாய் நவ்ரோஜியை நம்ம இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கிறோம். ரெண்டாவது இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1876 இந்திய கழகம்னு ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதை யார் தொடங்கினு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்கியிருப்பார். இவரோட நிக்னேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பர்க் அப்படின்னு இவர் அழைக்கிறோம். காந்தியோட அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. க்வெஸ்சன் நம்பர் 2, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூரு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. எதனால் இந்தியாவோட மருத்துவ தலைநகரமாக சென்னையை சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் அதிக வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் இருக்குது. அப்புறம் 150 மேற்பட்ட வெளிநாடுகள்லேருந்து வர நோயாளிகள் அட்லீஸ்ட் 150 பேராவது சென்னைக்கு வந்து மருத்துவம் பார்க்கறதுனால இதை இந்தியாவின் மருத்துவ தலைநகர்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு இன்னும் ரெண்டு முக்கியமான நிக்னேம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வங்கி தலைநகரமும் சென்னை தான், ஆசியாவின் டெட்ராய்ட் அதுவும் சென்னை தான். க்வெஸ்சன் நம்பர் 3, உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஆப்ஷன் ஏ மார்ச் 22, ஆப்ஷன் பி ஜூன் 5, ஆப்ஷன் சி ஜூலை 11, ஆப்ஷன் டி ஏப்ரல் 22. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை 11. இதை 1989 அனுசரிச்சிருப்பாங்க. இந்த டேவை மக்கள் தொகை தினமாக அறிவித்தவர் கேசி ஜஷாரியான்றவர். இவர் வேர்ல்டு பேங்க்கில் டெமோகிராஃபராக ஒர்க் பண்ணுவார். ஆப்ஷன் ஏல இருக்கிற மார்ச் 22 நம்ம உலக தண்ணி தினமாக கொண்டாடுறோம், ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறோம், ஏப்ரல் 22 புவி தினமாக கொண்டாடுறோம். க்வெஸ்சன் நம்பர் 4, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ மவுண்ட் கேமரூன், ஆப்ஷன் பி ஸ்டம்போலி, ஆப்ஷன் சி செயின்ட் ஹெலனா, ஆப்ஷன் டி வெசுவியஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டம்போலி. மத்திய தரைக்கடல்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரியே இருக்கிறதுனால இதை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1934 வெடிக்க ஆரம்பித்து இன்னும் வெடிச்சிட்டே தான் இருக்குது. ஆப்ஷன் ஏயில் இருக்கிற மவுண்ட் கேமரூன்றது மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரே செயல்படுற எரிமலை. ஆப்ஷன் சியில் இருக்கிற செயின்ட் ஹெலனான்றது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு எரிமலை. ஆப்ஷன் டியில் இருக்கிற வெசுவியஸ் இத்தாலியில் காணப்படுற ஒரு உறங்கும் எரிமலை. க்வெஸ்சன் நம்பர் 5, இதயத்தை சுற்றி அமைந்துள்ள உறை. ஆப்ஷன் ஏ மெனின்ஜஸ், ஆப்ஷன் பி கேப்சியூல், ஆப்ஷன் சி பெரியாஸ்டியம், ஆப்ஷன் டி பெரிகார்டியம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிகார்டியம். இதயத்துக்கு பாதுகாப்பாக இதுக்கு மேலே தான் இந்த பெரிகார்டியம்ன்ற உறை இருக்கும். ஆப்ஷன் ஏயில் இருக்கிற மெனின்ஜஸ் மூளையோட பாதுகாப்பான உறை, ஆப்ஷன் பியில் இருக்கிற கேப்சியூல் சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கிற பாதுகாப்பான உறை, ஆப்ஷன் சியில் இருக்கிற பெரியாஸ்டியம் எலும்பு சுற்றி காணப்படுற பாதுகாப்பான உறை. க்வெஸ்சன் நம்பர் 6, பரத்பூர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். பரத்பூர் பறவைகள் சரணாலயம் இப்போ கேலதேவ் தேசிய பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இதை 1982 தேசிய பூங்காவாக அறிவிச்சிருப்பாங்க. 1985 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ இந்த இடத்த அறிவிச்சிருப்பாங்க. இங்கே 374 விதமான பறவைகள் காணப்படுது. க்வெஸ்சன் நம்பர் 7, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் நடத்துனர் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ தைராய்டு சுரப்பி, ஆப்ஷன் பி பீனியல் சுரப்பி, ஆப்ஷன் சி பிட்யூட்ரி சுரப்பி, ஆப்ஷன் டி தைமஸ் சுரப்பி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பிட்யூட்ரி சுரப்பி. நம்ம உடம்புல நடக்கிற நிறைய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். மற்ற சுரப்பிங்க என்ன வேலை செய்யணுன்றதை கட்டளை இடுறதும் இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். அதனால தான் இதை நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் நடத்துனர்னு சொல்கிறோம். அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தலைமை சுரப்பின்றதும் இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான். ஆப்ஷன் ஏயில் இருக்கிற தைராய்டு சுரப்பியோட ஒர்க்கு ஒருத்தவங்களோட ஆளுமையை நிர்ணயிக்கிறது இந்த தைராய்டு சுரப்பியோட வேலை. ஆப்ஷன் பியில் இருக்க பீனியல் சுரப்பியோட வேலை என்னென்னா தூக்க சுழற்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பீனியல் சுரப்பியோட ஒர்க்கு. ஆப்ஷன் டியில் இருக்க தைம சுரப்பி நோய்களுக்கு எதிராக போராடுற நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குறது தைம சுரப்பியோட ஒர்க். க்வெஸ்சன் நம்பர் 8,
நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் ஹார்ட்விக் ஆப்ஷன் பி ஜே ஜே தாம்சன் ஆப்ஷன் சி லாரன்ஸ் ஆப்ஷன் டி கோல்டுஸ்டீன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் ஹார்ட்விக் இவர் 1932 நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பார் எந்த ஒரு அணுக்கள்லையும் மூணு இருக்கும் ஒன்று நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் ஸோ இது மூணில் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஹார்ட்விக் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே ஜே தாம்சன் கோல்டுஸ்டீன் புரோட்டானை கண்டுபிடிச்சிருப்பார் க்வெஸ்சன் நம்பர் 9 தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆப்ஷன் ஏ தொட்டபெட்டா ஆப்ஷன் பி ஆனைமுடி ஆப்ஷன் சி குருசிகார் ஆப்ஷன் டி K2 இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனைமுடி இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் இருக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா கேரளா ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சியில் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆனைமுடி தான் தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாலும் ஆனைமுடி தான் தமிழ்நாட்டோட உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் தொட்டபெட்டா அதோட ஹைட் 2637 மீட்டர் குருசிகார்ன்றது ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கிற ஒரு உயரமான சிகரம் அதோட ஹைட் 1722 மீட்டர் K2ன்றது இமயமலையில் இருக்கிற இரண்டாவது உயரமான சிகரம் அதாவது உலகத்திலேயே இரண்டாவது உயரமான சிகரம் இந்த K2ன்றது இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8611 மீட்டர் க்வெஸ்சன் நம்பர் 10 முதன் முதலில் மதுவிலக்கினை ஏற்படுத்திய முதலமைச்சர் ஆப்ஷன் ஏ காமராஜ் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி கருணாநிதி ஆப்ஷன் டி எம்ஜி ராமச்சந்திரன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி இவர் 1937 முத முதலாக சேலம் டிஸ்ட்ரிக்டில் மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் சென்னை மாகாணம் முழுவதும் மதுவிலக்கினை கொண்டு வந்திருப்பார்